இந்த உலகத்தில் நம்ம நிறைய வினோதமான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம், சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் சிலது கட்டுக்கதைகளாக இருக்கும், சிலது வந்து உண்மை கதைகளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வினோதமான வீடியோ. ஸோ அதில் அறிவியல் சார்ந்த விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரீத்திஸ் கார்னர், நான் உங்கள் ப்ரீத்தி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே தட்டி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்காவில் தன்சானியான்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லேக்கோட பேர் என்னென்னு பார்த்தோம்னா நேட்ரான் லேக்கு. ஸோ அந்த நேட்ரான் லேக் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பொதுவான ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த நேட்ரான் லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஏதாவது ஒரு பறவையோ விலங்கோ தொட்டா என்ன ஆகும்னா தொட்ட உடனே கல்லாக மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த நேட்ரான் லேக்கோட அளவு பார்த்தோம்னா 402 ஸ்கொயர் மைல், ரொம்ப ஒரு பெரிய லேக்குன்னே சொல்லலாம். ரெண்டாவது, அதோட டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்பவே ஒரு ஹாட்டஸ்டான டெம்ப்ரேச்சர். ஸோ அவ்வளோ ஹாட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு ஹாட்டான டெம்ப்ரேச்சர், எவாப்ரேட் ஆகிட்டு அதில் உப்பை மட்டும் அதை வந்து விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஹாலோ ஆர்கியா அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கிறதுனால அந்த ஒரு வாட்டர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இமேஜ்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வாட்டர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறத. அடுத்தது, இந்த வாட்டரில் வந்து ஆல்கலைனிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக ஒரு வாட்டரோட பிஹெச் லெவல் நம்ம பார்த்தோம்னா 7, ஆனால் இங்கே இந்த லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட பிஹெச் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10.5 விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த வாட்டரில் ஆல்கலைனிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோட விளைவு என்னாகுது அப்படின்னா ஒரு பறவை வந்து அந்த இடத்துல அந்த தண்ணியோட டச் ஆகும்போது உடனடியாக அந்த பறவையை வந்து எரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தண்ணிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோ ஆல்கலினிட்டி வந்து இந்த தண்ணிக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த லேக்கை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள்லேருந்து பாயக்கூடிய தண்ணியிலிருந்து தான் சோடியம் கார்பனேட் அப்புறம் சில மினரல்ஸ், குறிப்பாக சொல்லணுன்னா சோடியம் கார்பனேட் வந்து இருக்குது. ஸோ இந்த சோடியம் கார்பனேட் வந்து அந்த தண்ணியில் சேர்றதுனால தான் அந்த தண்ணியில் ஆல்கலினிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, பறவை வந்து உட்காருது, எரிஞ்சு போயிடுது, எரிஞ்ச உடனே சாம்பலாக தானே ஆயிடணும், ஏன் அது வந்து ஸ்டாச்சு மாதிரி இருக்குது, கல் மாதிரி அப்படியே இருக்குது, எந்த பொசிஷனில் வந்து உட்காருதோ அதே பொசிஷன்லேயே இறந்து போகுது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சோடியம் கார்பனேட் தான் வந்து எரிக்கிறதுக்கான சக்தியை வந்து கொடுக்குது அந்த தண்ணிக்கு. அதே சோடியம் கார்பனேட் தான் வந்து ப்ரிசர்வேட்டிவாகவும் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா ஈஜிப்தில் மம்மிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஈஜிப்தில் மம்மிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக வந்து சோடியம் கார்பனேட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேக்கில் வந்து டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு சோடியம் கார்பனேட் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பறவை எரிஞ்சு போன உடனே அதை அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆகிடுது, அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த லேக்கில் வந்து அப்படி பார்த்தா எந்த ஒரு உயிரினமே வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழலாம். அதாவது இந்த பிஹெச் லெவலுக்கு அடாப்ட் ஆகி போகக்கூடிய உயிரினங்கள் வந்து இந்த லேக்கில் வாழலாம். ஆனால் மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ வாழ்கிறதுக்கு அங்கே சாத்தியம் கிடையாது. ஒரே ஒரு ஃபிஷ் வந்து அங்கே வந்து இருக்குது, தில்லாப்பியா கிரஹாமி அப்படின்ற ஃபிஷ் வந்து அந்த லேக்கில் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு அந்த அடாப்டபிலிட்டி இருக்குது, அந்த பிஹெச் லெவலை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற அடாப்டபிலிட்டி சக்தி வந்து அந்த ஃபிஷ்க்கு வந்து நேச்சுரலாகவே இருக்குது. அதை தவிர்த்து சில பாக்டீரியாஸும் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது பேசிக்கான சயின்ஸ் ஃபேக்ட். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா சோடியம் கார்பனேட், இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சயின்ஸ் ஃபேக்ட். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக நம்ம கேட்கும் போது நமக்கு வினோதமாக இருக்கும், பறவைகள்லாம் அங்கே போய் டச் ஆனதும் கல்லாக மாறிடுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது வினோதமாக இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி நமக்கு நிறைய சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது. இதை நான் வந்து ஓவராலாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.